ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அதிகங்களா கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய மொபைல் ஃபோனில் நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் சில தவறுகளை செய்வோம். அந்த தவறுகளை வந்து நம்ம செய்யாமல் இருந்தால் நம்ம மொபைல் எப்படி இருக்கும் அப்படின் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். இப்போ நான் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறேன், ஓகேவா? பாருங்கள், வெள்ளையாக வந்துச்சு, டக்குன்னு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் பேக்கில் வர்றேன், ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுறேன். ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. சரி, இப்போ நான் ரெண்டையும் விட்டு நான் ஹோம் ஸ்க்ரீனை அழுத்தி பிடிக்கிறேன். அழுத்தி பிடிச்சதுக்கப்புறம் எந்த அப்ளிகேஷன் நம்மகிட்ட வந்து ஆனில் இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணு. சரியா? இப்போ நான் இது ரெண்டையுமே வந்து நான் வந்து ப்ளே ஸ்டோரையும் வாட்ஸ்அப்பையும் கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணிட்டு இப்போ நான் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறேன். அப்போ பாருங்கள், வாட்ஸ்அப்பு ஓப்பன் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். பாருங்கள் எவ்வளோ நேரம் வெள்ளையாக இருக்குது, இப்போ தான் வருது. அதுக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாட்ஸ்அப் ஓப்பனில் இருக்கும்போது நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு ஓப்பன் ஆயிடுச்சு. இதுவே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்குது. இது வந்து ஏன்னா இந்த அப்ளிகேஷன்லாம் நம்மளுடைய பேக்ரவுண்டில் ஆனில் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் நம்ம ஸ்வைப் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறோம். பெரும்பாலும் சிலவங்க என்ன அப்படின்னா, ஏன்னா பேக்ரவுண்டில் வந்து ரன்னிங் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பேட்டரியை இதாகிக்கிறோம், நம்மளுடைய இது ரேம் மெமரி கம்மியாகி போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் வந்து உங்களுக்கு வந்து இப்போது நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு மொத்தமாக ஆன் பண்ணும்போது தான் அதிகமான பேட்டரி அது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணும். அதே மாதிரி அதிகமான ரேம் மெமரி அதுக்கு தேவைப்படும். அது வந்து அதோடைய இது பண்ணுறதுக்காக ஒரு நீங்கள் வண்டியே ஒரு ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஆன் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கு பார்த்தீரா? டைம் எடுக்கும். அதே மாதிரி அந்த ரேடியேட்டர் ஹீட் ஆகணும், அது இதாகணும், ரொம்ப நேரம் போட்டு அதை நம்ம கிளச் ஆக்சிலேட்டர் கொடுத்து ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் மூவ் பண்ணும். அந்த மாதிரி தான் எல்லாமே. இப்போ வந்து இது ஆன் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம அதை அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கிறணும். திரும்ப எல்லாத்தையும் அமைத்து போட்டு திரும்ப ஓப்பன் பண்ணும்போது என்ன நடக்கும்? அது அதிகமான பேட்டரியை இதை விட அதிகமான பேட்டரியை அது வாங்கும். அதனால் இந்த சின்ன சின்ன தவறுகளை நீங்கள் செய்யாமல் பார்த்துக்குங்க. சரியா? ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போதும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் ஓகேன்னு கொடுத்துட்றோம். லாஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய தகவலை வந்து அவங்க திருடுறாங்க. அதை நம்ம கவனிக்கிறதே இல்லை. பெரும்பாலும் சிலவங்க கவனிப்பாங்க, சிலவங்க நம்ம அவசர இதில் என்ன ப்ளே ஸ்டோர் உள்ளது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிடுறோம். இருந்தாலும் அதுலேயும் அதிகமான உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா இந்த வந்து ஃப்ளாஷ் லைட்டு, இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃப்ளாஷ் லைட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலும் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து பார்த்துங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் டீட்டெயில்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த பெர்மிஷன் டீட்டெயில்ஸில் என்னென்ன கேட்குறாங்க, இந்த அப்ளிகேஷன் நம்மள்ட்ட என்னென்ன பெர்மிஷன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். சரியா? பாருங்கள், இது சாதாரண ஒரு ஃப்ளாஷ் லைட் தான். இது என்னென்ன கேட்குது? லொக்கேஷன் பெர்மிஷன் வேணுமா, ஃபோட்டோ மீடியா ஃபைலு எல்லாத்தையும் அவங்க பண்ணுவாங்களா, மோடிஃபை பண்ணுவாங்களா, யூஎஸ்பி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தை பார்ப்பலாம், கேமரா தேவைப்படுதான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வைஃபை யூஸ் பண்ணுற டிவைஸ் ஐடி, காலர் இன்ஃபர்மேஷன், இதுக்கெலாம் இந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நம்ம பர்மிஷன் கொடுக்க வேண்டியிருக்குது. ஏன் எதுக்கு இதெல்லாம் பர்மிஷன்? ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன் வந்து நம்மளுடைய கேமரா பேக் சைடோட கேமராவில் வந்து ஃப்ளாஷ் லைட்டுக்காக யூஸ் பண்ண போகுது. இதுக்கு வந்து இவ்வளோ பர்மிஷன் கேட்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நம்மளுடைய தகவலெல்லாம் அவங்க வாங்கி வேறு கம்பெனியில் கொண்டு போய் விற்றுருவாங்க. அவங்க ஃபோன் பண்ணி நமக்கு மெசேஜ் அனுப்பி சாவடிப்பாங்க. அதுவும் இல்லாமல் திருட்டு பண்ணுறவங்களும் இந்த இதில் இருக்கிறாங்க. அதனால் வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலும் நமக்கு தேவையான அப்ளிகேஷன் அப்படியே இருந்தால் அது வந்து என்னென்ன இது பெர்மிஷன் கேட்குதோ அதை நீங்கள் நல்லபடியாக பார்த்து ஒரு தடவை ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்துங்க, என்னென்ன பெர்மிஷன் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை நீங்கள் எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணுறது நல்லது. அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணும்போது 90% மேலேயும் அதிகமாக பண்ணிட வேணாம், 10% கீழேயும் உங்கள் பேட்டரி சார்ஜே கம்மியாக விட்டுறாங்க பார்த்துக்குங்க அப்படின்னு ஏற்கனவே நம்ம பேட்டரி சம்மந்தமாக சொல்லிக்கும் போது சொல்லியிருந்தோம். அதே மெத்தட் தான் நீங்கள் பேட்டரி சார்ஜ் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். அதே மாதிரி நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வைக்காமல் பார்த்துக்குங்க. அதே மாதிரி டெம்பரேச்சரையும் பார்த்துக்குங்க. ஏன்னா அதிகமாக டெம்பரேச்சர் இருந்தால் ஹீட்டாக இருந்தாலும் சரி, இது கூலாக இருந்தாலும் சரி பேட்டரியும் பாதிக்கும், நம்ம மொபைலையும் பாதிக்கும். அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆன்டி வைரஸும் தேவையில்லை, எந்த ஒரு ஃபோட்டோ கிளீனரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சி கிளீனர் அந்த மாதிரி ரொம்ப இது நம்ம சொல்லியிருந்தோம். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணுறது குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொபைல் தயாரிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் என்ன இது யூஸ் பண்ணலாம் என்னென்ன பண்ணலாம்னு. இவங்க அந்த அப்ளிகேஷன் வந்து
இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோல்டரை வந்து ரேமை சரி பண்ணி கொடுக்கும், உங்கள் ஃபோல்டர் எம்டி ஃபோல்டர் எல்லாம் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ளிகேஷன் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன், நம்மளாம் யூஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் தேவையில்லாத தான். ஏற்கனவே நம்ம அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம், நம்ம அந்த அப்ளிகேஷன் திரும்ப ஓப்பன் பண்ணுவோம், அந்த ஃபோல்டரே டக்குன்னு ஓப்பன் ஆகிடும். தேவையில்லாமல் இருக்க ஃபோல்டரை நம்ம க்ளீன் பண்ணி விட்டு அப்புறம் திரும்ப மறு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் மறு அது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி மறு இது வரும். அதனால் இந்த ஃபோல்டரை க்ளீன் பண்ணுறது, நம்ம ரேம் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. சரியா? இது ஒரு சின்ன தகவல், இந்த தகவல் எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சு செய்கிற தப்பு தான், தெரியாமல் நம்ம தெரிஞ்சு செய்கிற தப்பு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம கேப்டன் ஜிபி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு தான் அந்த நம்ம லோகோவை டச் பண்ணி கீழே பாருங்கள் சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரைட் சைடில் வந்து பெல் ஐக்கான் வரும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ண வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அதேமாதிரி நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதையும் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. கேப்டன் ஜிபிஎம் மேலே ஒரு புள்ளி இருக்குல்ல, டச் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் டச் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் டிக் கொடுத்துருங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம்.